தெரியல எங்க போய் எடுக்கிறதுன்னு தெரியல இன்னைக்கு மை ஐ டைம்ஸ்ல இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு தயவு செய்து நீங்க என்ன செய்யணும் இந்த விஷயத்தை உங்களோட தொலைபேசியிலேருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மக்களுக்கு தெரிவிட்டோங்க நல்ல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசும்போது அதுவும் இன்னைக்கு குறிப்பாக பிள்ளையாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இந்த பிள்ளையாரோட அவரோட ஸ்தானம் அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் என்னென்னலாம் செய்ய முடியுமோ நம்ம வேண்டுறோம் ஒருத்தவங்களை நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அவங்கள பற்றி தெரிஞ்சிட்ட பிற்பாடு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அவங்களோட சிறப்பு என்ன அந்த மாதிரி நம்ம போயிட்டு அணுகும் போது அந்த உறவு ரொம்ப நெருக்கமாகுது அப்போ நம்ம போயிட்டு ஒருத்தரை வணங்குறோம் வணங்குறப்ப அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது நம்ம என்ன செஞ்சால் அவருக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் செய்யும் போது நம்மளுக்கு நிச்சயமாக அந்த உறவு அவரோட அவர் கூட உள்ள உறவு பிள்ளையார் கூட உறவு வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகும் ஸோ அது வந்து இன்றைக்கி ஐயா வந்து இன்றைக்கி எனக்கும் சரி நான் மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாது இந்த விநாயகர் 33வது விநாயகர்னு தெரியாது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஐ எம் லேர்னிங் நான் ஐ எம் லேர்னிங் ஸோ ஸோ இந்த மாதிரி இன்னும் இருக்கா 33 முடிஞ்சு 34 இதுதான் கடைசி இதுதான் கடைசி ஓகே 33வது பிள்ளையர் வந்து எப்போ வந்து அவர் தரிசனம் கொடுத்தார் 1995 செப்டம்பர் மாதம் போட்டலையோ அந்த குறிப்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுங்களா உலகம் முழுவதும் தெரியும் உலகம் முழுவதும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஏன்னா மீடியாலாம் இல்லை அப்போ இருந்து டிவி மட்டும்தான் இல்லைங்களா இதான் நான் பகிர்ந்துக்கு ஆசைப்படுறேன் அப்போ என்ன ஆச்சு என்றால் இன்னும் அந்த இன்னும் அவர் அங்கீகாரம் பழுகின்ற பொழுதில் இன்னும் அவரோட கருணை அள்ளி கொட்டுகின்றது இல்லைங்களா அப்போ அன்றைய தினத்தில் வந்து இன்னும் யாரெல்லாம் பிள்ளையார் நம்பி வந்து அவர் பால் கொடுக்குன்னு அந்த பால் வந்து குடிச்சா இருக்கிறீங்களா அப்போ உலகம் முழுவதும் இது நடந்துகிட்டு அங்கே சே நம்மளுக்கு வருது பாருங்க அப்போ ஒரு கேள்வி கூட கேட்கப்பட்டது இல்லைங்களா அப்போ கேட்கின்ற பிள்ளைல சிலர் சொன்ன அது வந்து இன்னும் கருங்கல்ல அவர் குடிக்கிறதுக்கு வந்து ஏன்னா கருங்கல் இழுக்குமா பால் அது இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வெங்கலத்தில் செய்த இன்னும் ஒரு சின்ன விக்கிரகம் வெங்கலத்தில் செய்த எங்கள் அண்ணன் வந்து பெரிய பக்தன் பிள்ளையர் பக்தன் அப்பாவும் இன்னும் பிள்ளையர் பக்தர் மற்ற சாமி கும்பிடுவார் அப்போ இது செய்து போய்கொண்டிருக்குன்றது ஏன்னா இப்போ நம்ம என்ன செஞ்சோம் ஏன்னோ இந்த வெங்கல இதை வைத்து எங்கள் அண்ணன் தான் ஏன்னா போய் கும்பிட்டு ஏன்னோ அப்பாவை சேர்ந்து கும்பிட்டு அந்த பாலம் ஒரு 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 கிண்டத்தில் தெரியுங்களா நிறையா இவ்வளோ இருக்கும் அப்படியே இழுக்குது தெரியுங்களா என் கண் குளிராக பார்த்தேன் பாருங்க அப்போ நம்ம வந்து ஆன்மீகத்தில் இல்லாததுனால நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு வருதுங்களா ஆனால் அந்த எஸ்டேட் அப்பா வந்து எஸ்டேட்டில் கடை வச்சுருந்தார் எஸ்டேட்டில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஏன்னோ இந்த கடைக்கார வீட்டுல இருந்து எல்லாம் வந்தாங்க அப்ப ஒரு தடவை குடிச்சாரு சரி அப்படின்னு அப்ப என்ன இன்னொரு வாட்டி வச்சாங்க தெரியுங்களா அப்பயும் அவர் குடிச்சாரு அவர் என்ன பொம்மைங்களா இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம சாட்சா பிள்ளையர் இஸ் தேர் அதர்ஸ் வேர்ஸ் தி குவெஸ்டன் ஆஃப் ஹீ டேக்கிங் தி கான்சியஸ்னஸ் மேம் யூ நோ சோ இன்றைக்கு வந்து தொகுப்பு வந்து இது வந்து மேலால் நம்ம பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் எப்படி பிள்ளையார் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் ஏன் பிள்ளையார் என்ற ஒரு பிரதிநிதி உருவாக்கப்பட்டார் இதுதான் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாஸ்திர விதியாக நீங்கள் படித்தீர்கள் என்றால் முக்கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள் முக்கோடி தேவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த மூன்று உலகத்தை பீடி காக்கிறது அவங்க வந்து பிரதிநிதிகள் ஏனென்றைக்கு இந்த ஒரு நாடு இருக்கின்றது இந்த நாட்டுக்கு வந்து ஒரு 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 அரசன் இருக்கான் அரசன் இருக்கார் அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இன்னும் ஒரு கேபினட் இருக்கு பாருங்கள் அது மாதிரி இந்த மூணு உலகத்தை படைச்ச பகவான் கண்டிப்பாக தெரியாதுங்களா ஆகையால் இந்த முக்கோடி தேவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறது அவன் வந்து அப்படி பார்க்கின்ற பொழுதுல இந்த முக்கோடி தேவர்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றவர்கள் தெரியுமா தே டிட்ன்ட் கம் த்ரூ நார்மல் பர்த் அண்ட் ஆல் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அது போல தான்
பிள்ளையார் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் பாருங்க. பிள்ளையார் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கின்றார், அவரோட வேலை என்ன, அவரோட இன்னும் அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறேன் பாருங்க. குஜராத் மாநிலத்தில் வந்து குஜராத் மாநிலத்தில் எல்லாமே இந்தியாவில் நடந்ததுங்களே, இன்றைக்கு அந்த நாடு தான் ரொம்ப கீழ்த்தரமாக போய் கொண்டிருக்கின்றது. எல்லா சரித்திரமும் அங்கேருந்து வந்தது தான். குஜராத் மாநிலத்தில் வந்து சோம்நாத் ஆலயம் ஒன்று இருந்தது. சோம்நாத்னா சிவன் ஆலயம், சோம்நாத் சிவன் ஆலயம் பாருங்க. அந்த ஆலயத்தில் வந்து நீங்க பார்த்துட்டு என்றால் கலியுகம் தாக்கம்னு சரியா வரல, கலியுகம் தாக்கம்னு இது பல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசுறோம். அந்த ஆலயம் என்ன இருக்குன்றதுன்றீங்களா, அப்ப எவ்வளவு நம்ம பாவங்களை செய்திருந்தாலும் ஒருத்தர் வந்து அந்த ஆலயத்தில் போய் முறையாக அவர் வந்து பிரார்த்தனை செய்தா இருந்தா எவ்வளவு பாவம் செய்யாத சரி அவங்க வந்து நரகத்தை சென்று அடைய மாட்டாங்களாம். அது வந்து ஒரு ரகசியமா இருந்தது. சோம்நாத் மந்திர் அல்லது சோம்நாத் ஆலயத்துல. அப்ப இந்த ரகசியம் வந்து அந்த காட்டுல வந்து பூஜாரிகள் அவர்கள்லாம் பிராமணர்கள் தான் தெரியுங்களா, அவங்க தூய்மையா இருந்தாங்க. அப்ப இந்த ரகசியம் வந்து அவங்களுக்குள்ள இருந்தது, எல்லாத்தையும் அவங்க கொடுத்தது கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட ரகசியத்தை வந்து என்ன ஆயிட்டுன்ற கலியுகம் முத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறவங்களது. அப்போ பிராமணர்லாம் கிடையாது, இப்போ பிராமணர் குலம்னு ஒன்று இல்லை. மிக தெளிவாக எடுத்துரைக்கின்ற ஸ்ரீமத் பாகவத புராண கலசூத்திர சம்பவம்னு சொல்லுங்க. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல பிராமணர் குலம் அப்படியே அவங்க தாழ்ந்து நிற்கின்ற பொழுதுல இந்த ரகசியத்தை உடைச்சு விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு என்றால் திருடர்கள், கொள்ளக்காரர்கள், அநியாயம் பண்றவங்க எல்லாம் அத்தனை பேரும் இது தெரிய வந்துச்சு தெரியுங்களா. அப்போ எல்லாமே பிரார்த்தனை முறையாக பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பாவம் செய்கிறவங்க தெரியுங்களா, பாவம் செய்கிறவர்கள் வந்து கண்டிப்பாக நரக ரோகத்தில் சென்று அடைய வேண்டும். அப்போ அங்கே நரக ரோகத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்றார், இவங்களாம் பாவம் அங்கே சித்திரகுப்தன் இதெல்லாம் விளையாட்டுது இல்லை. அங்கே சித்திரகுப்தன் வந்து எழுதுறாரு, ஏன்னா பிரதிநிதி அங்கே இருக்கு, அவர் பார்க்கின்றார் பாவம் செய்கிறவங்க யாரெல்லாம் நரகத்துக்கு வர வேண்டுமோ வரல, நரகத்துக்கு வந்து சென்றடைய மாட்டாங்க பாருங்க. அப்போ எம தோதர்களுக்கும் ஒரு குழப்பம் உண்டாவது பாருங்க, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு கூர்மையாக பார்க்கின்ற பொழுதுல எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த சோம்நாத் ஆலயம் ஆலயமாக இருந்திருக்காங்க பாருங்க. நம்ம வேத வழியாக பாராயணம் பண்ணுகின்ற பொழுதுல ஒன்று ஒன்றுக்கு ஒரு தொடர் இருக்கு தெரியுங்களா. நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பேசணுமா அந்த அந்த ஞானம் ஞானமாக இருக்காது பாருங்க. பாருங்க இந்த தொடர்பு எப்படி உருவாக்கப்படுதுன்னு பாருங்க. அப்ப இந்த யமத்தூர்கள் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்த வந்து யமராஜ் எடுத்து, யமராஜ் தான் அவங்களோட அதிபதி. அப்ப யமராஜ் பார்க்கின்றார் இது வைக்க முடியாது, அது எப்படி இவ்வளவு பாவம் செய்யறவங்க எல்லாம் சொர்க்கலம் சென்றடைகின்றார்கள், நரகலம் வந்து சேர மாட்டேன்னு சொல்லிட்டு பிரம்மாவிடம் போய் அந்த கோரிக்கை கொடுக்கின்றார் பாருங்க. அப்ப பிரம்மா வந்து பெரிய விஷயமா இருக்கின்ற பொழுதுல மகா பிரம்மண்ட சபான்னு சொல்லப்படுகின்ற பாருங்க. அந்த பிரம்ம மகா பிரம்மண்ட சபா வந்து ஒன்று இது கூறப்பட்டிருக்கின்றது. முக்கோடி தேவர்கள் வந்து 33 முக்கிய தேவர்கள் வந்து கூடுவார்கள் பேசுறதுக்கு. அப்ப யமராஜ் போகின்றார் அந்த மகா பிரம்மண்ட சபாவுக்கு, அப்ப எடுத்துரைக்கின்றார் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்பதான் பிரம்மர் வந்து இருந்த பொழுதுலையும் கவலை வேண்டாம், இந்த பிரச்சனை தீர்வு காண்பது ஒரு பிரதிநிதி நம்ம உருவாக்க வேண்டாம். அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை தீர்வு காண்பதுக்கு ஒரு 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 பிரதிநிதி உருவாக்க வேண்டும். ஸோ அந்த பிரதிநிதி வந்து ஒரு சாதாரணப்பட்ட பிரதிநிதி இருக்க முடியாது. அந்த பிரதிநிதி வந்து பார்வதி வழியாக தான் வர முடியும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் டஸ்க். அப்போ இந்த பிரதிநிதி வந்து பார்வதி வழியாக வர வேண்டும் சொல்லிட்டு அவங்க பேசிக்கொண்டிருக்கின்றது சரிங்களா. பிரம்மசபையில் அந்த பிரம்மாண்ட சபையில் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வு இந்த இந்த பிரச்சனையை பற்றி. அப்போ அந்த காலத்தில் வந்து ஹெட்ஃபோனு தேவை இல்லையா, எல்லாமே ஆல் த்ரூ மைண்ட். அப்போ அவங்க சொல்கிறாங்களா இப்பேற்பட்ட பிரச்சனை தீர்வு காண வேண்டும் என்றால் அந்த பிரதிநிதி வந்து பார்வதி வழியாக தான் வர வேண்டும் சொல்லுகின்ற பொழுது, அந்த நேரத்தில் வந்து பார்வதி கீழே அவங்க கைலேஷில் இருக்கிற பொழுதுல
அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது தெரியுங்களா, எனக்கு ஒரு பிள்ளை உருவாக்கணும்னு ஆசை. Look at that, you know, this is the connection. Yes, yes. So, அப்ப அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க, நான் அந்த உணர்வு வரப்ப அங்க ஓடிட்டு இருக்கு, இங்க அவங்களுக்கு உணர்வு வருது ஒரு பிள்ளை வேணும்னு. சோ அப்ப என்ன செய்யறாங்க, ஏன்னா அந்த காலத்துல வந்து உயர்ந்த பிரதிநிதி எல்லாம் சவுக்கர்லாம் பாய்ச்சி குளிக்க மாட்டாங்களே, அவன் வந்து கங்கா சேருதான் பாய்ப்பாங்க, அதுல தான் குளிப்பாங்க பாருங்க. அப்ப அந்த உணர்வு வருகின்ற பொழுதுல பார்வதிக்கு அந்த கங்கை என்ன செய்யறாங்க, அந்த கங்கையா சேர் இருக்குல்ல, அது அப்படியே ஒன்றாக வலிச்சு ஒரு பந்து மாதிரி உருவாக்குறாங்க. ஒரு பந்து மாதிரி உருவாக்கி பார்வதி அந்த பிராணவ மந்திரத்தை சொல்றாங்க பாருங்க. ஸோ அவங்க பிள்ளை உருவாக்க வேண்டியன்னு அவங்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. அப்போ ஒரு பந்து மாதிரி உருவாக்கி அந்த பிராண மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுதுல அந்த 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 பந்து மாதிரி பந்து மாதிரி இருந்ததுல அது வெடிக்குது இல்லைங்களா, அந்த வெடிச்சு அதுல இருந்து உருவானது தான். ஸோ அந்த 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 கணேஷ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றார், அப்பேற்பட்ட ஒரு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது தெரியுங்களா, அவ்வளோ அழகாக ஜெகஜோதி அப்படி ஜொலிச்சு கொண்டிருக்காரு இல்லைங்களா. அப்போ வந்து அவருக்கு சிறிய வயது. அப்போ சிவபெருமான் வந்து எப்பயுமே கைலாசத்தில் இருக்க மாட்டார், அவர் எப்பயுமே ஈஸ் தீரா அவர் எப்பயுமே தவநிலையில் இருந்து கொண்டிருப்பார். அப்போ அந்த நேரத்தில் வந்து சிவபெருமான் வந்து தவத்தில் இருக்கின்றார் பாருங்க. அப்போ 5 வயதாக ஆகிவிட்டது, அந்த அந்த வயது கொடுக்கப்பட்டிருக்கின்றது, 5 வயதாக ஆகிவிட்டது கணேஷ்க்கு. அப்போ தாய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் குளிக்க போகின்றேன், என்னோட இதில் நீ வந்து காவலா நீ வந்து முன்னுக்கு உட்காந்துரு, பார்வதி சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அவர் காவல் காத்துட்டு கதவு மூடிட்டு வெளியே உட்காந்துருக்காரு தெரியுங்களா. ஸோ பார்வதி அம்மா வந்து குளிச்சிட்ருக்காங்க. அப்போ யார், சிவபெருமான் திரும்புகின்றார் தவத்திலிருந்து. அவர் தெரியாது, பிள்ளையாருக்கும் தெரியாது. அப்போ சிவபெருமான் வந்து கொண்டே இருக்கின்ற கிட்ட வருகின்ற பொழுதுல அப்படியே பார்க்கின்றார் தெரியுங்களா, இவ்வளோ ஜெகஜோதியா ஒரு பிள்ளை உட்காந்துருக்காங்க, இந்த பிள்ளை யார், அப்படிதான் பிள்ளையார். இது ராமர், இது ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா, தெய்வலோகத்தில் வந்து 2 மொழிகள் தான் பேசப்படும். தெய்வலோகத்தில் வந்து தேவநாகரி அதான் ஒரு மொழி, ஆனால் அப்பப்போ இன்னொரு மொழியும் பேசப்படுகின்றோம். இது யார், ராமரே சொல்லியிருக்கின்றார் தெரியுங்களா ராமாயணத்தில். ஸோ அடுத்த மொழி வந்து தமிழ். அவர் அவர் கேட்கிறாருல, இந்த பிள்ளை யார், அது தமிழ் வார்த்தை, தமிழ் வார்த்தை. ஸோ அப்படி வந்தது தான் பிள்ளையார்னு. ஏன்னா அப்போ போகின்றார், போயிட்டு அந்த பையனை பார்க்கின்றார், பார்த்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்கின்றார். பிள்ளையார் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை, அவர் என்ன சொல்ல நம்மளுக்கு தெரியல நம்ம. ஸோ அப்போ பிள்ளையார் வந்து அது சிவபெருமான் சொல்கிறார், நான் வந்து உள்ளுக்கு போனோம் அப்படின்னு பிள்ளையார் சொல்லுகின்ற முடியாது. அப்போ நான் உள்ளுக்கு போகி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் வருகின்ற பொழுதுல எந்த வழியிலையும் பிள்ளையார் வந்து விட்டு கொடுக்கல தெரியுங்களா, இது என்னோட தாயோட கட்டளை, நீங்கள் உள்ளுக்கு போக முடியாது. அப்போ அத்தருவாயில் தான் அவர் வந்து என்ன செய்கிறாரு, அவரோட சூழத்தை எடுக்கின்றார் தெரியுங்களா. யார் எடுக்கிறார் சூழத்தை, சிவபெருமான் எடுக்கிறார், விடுகின்றார், தலை துண்டிக்கப்படுகின்றது பாருங்க. ஸோ துண்டிக்கப்படுகின்ற பொழுதில் என்ன ஆகிவிட்டது என்றால் உலகமே கொந்தளிக்கின்றது தெரியுங்களா, பிகாஸ் அவர் சாதனப்பட்ட ஒரு பிரதிநிதி கிடையாது. இட்ஸ் லைக் வோல்கானிக் எஃபெக்ட். அப்போ தாய் வந்து குளிச்சுட்டு இலக்கு அவங்க உடைய முடிச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க, இன்னமும் நடந்துருச்சு, ஏன் என்ன பண்ணுறது, அவங்க வந்து வெளியே வந்து பார்க்கின்ற பொழுதில் பிள்ளையோட தலை வந்து கீழே கிடக்கின்றது. கணவர் வந்திருக்காரு, இருந்தால் அந்த பிள்ளை பார்த்தலாம், அவங்க அந்த ஆவேசம் வந்துருச்சு தெரியுங்களா. பார்வதிக்கு வந்து ஆவேச ரூபம் எடுக்கின்ற காலி ஆயிடுவாங்க. அவங்க அந்த காலி ரூபத்தை எடுக்கின்ற பொழுதுல யாருமே அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள கட்டுப்படுத்த அந்த மும்மூர்த்திகளை இறங்கி ஆக வேண்டும், இல்லாட்டி அவங்களை கட்டுப்படுத்த முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காலி வந்துருச்சு தெரியுங்களா.
பின்னாகிவிட்டதென்றால் இந்த செய்தி வந்து நம்ம மூர்த்திகள் தெரியும், சிவபெருமான் அங்கே தான் இருக்காரு, அப்போ பிரம்மனும் பிரம்மரும் விஷ்ணு வருகின்றார்கள். அப்போ அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு கோபத்தில் பாடல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்க. அப்போ பாடல் உறுதிமொழி கொடுக்கின்றார், நீ கவலைப்படாத, இதுக்கு நான் உயிர் கொடுக்கின்றேன். சாஸ்திரம் கூறுகின்றது, ஒரு மனிதன் தலை வந்து துண்டிக்கப்படுகின்ற பொழுதில் ஒரு மனிதன், இது ஆயுர்வேதம், மனிதன் தலை வழியாக நீங்கள் வந்து அவனுக்கு உயிரினை கொடுக்க முடியாது. ஸோ மனிதன் தலை துண்டிக்கப்படுகின்ற பொழுதில் இன்னொரு வழியில் மிருகத்தலை அப்படி வச்சுதான் அந்த அந்த உயிரை வந்து திருப்பி பெற முடியும். ஆனால் இது பார்வைக்கு தெரியாது இந்த சம்பவம் நடக்க போகின்றது என்று. இப்போ விஷ்ணு சொல்லுகின்றார், அங்குள்ள தூதர்கள்ட்ட அங்குள்ளவர்கள்ட்ட அவரோட அவங்களோட பிரதிநிதியை கூப்பிட்டு ஹிமலாய்க்கு போக சொல்லுகின்றார் தெரியுங்களா. உத்தர பத்ர பாடான் என்று ஒரு ரேஞ்ச் இருக்கும் ஹிமலாயில், அங்கே வந்து ஒரு யானை, குட்டி யானை வந்து தாய் யானை பெண்ணுக்கு பார்த்து கொண்டிருக்கோம், அந்த குட்டியோட தலை வெட்டி எடுத்துருவாங்க சொல்கிறார் பாருங்க. யார் விஷ்ணு சொல்கிறார், விஷ்ணு சொல்லுகின்றார் பாருங்க. அப்போ அவங்க செல்லுகின்றார்கள், பார்க்குற அதே மாதிரி அந்த யானை குட்டி பெண்ணுக்கு பார்த்துட்ருக்கு, அந்த கலை தலையை வந்து அவங்க திண்டுச்சு எடுத்துட்டு வராங்க. அந்த யானை வந்து சாதாரணப்பட்ட யானை கிடையாது, அந்த யானையின் பேர் வந்து ஆயுர்வேதா, ஆயுர்வேதா த கிங் ஆஃப் ஆல் எலிஃபென்ட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்டென்டல். அண்ட் ஆயுர்வேதா வந்து இந்திரனோட பார்க்கணும் சும்மா சாதாரண யானை தலை வந்து போட்டில் பாருங்க. அப்போ அந்த தலை எடுத்துட்டு வரப்பட்ட கையிட என்ன செய்தாங்க, விஷ்ணு என்ன செய்கின்றால் அந்த தலை வந்து போட்டுகின்றால் உயிர் வருகின்றது பாருங்க. அப்போ பார்வதி உள்ளுக்கு இருக்கின்றார்கள் பாருங்க. அப்போ உயிர் வந்த கையோட பார்வதி அழைக்கின்றார் பாருங்க. அப்போ பார்வதி வெளியே வந்து பார்க்கின்றார்கள், அந்த ஆவேச நிலை வந்து இன்னும் கூட ஆரம்பிச்சிருச்சோம். ஏன் பார்க்கின்ற பொழுதுல பார்வதி ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு குரங்கு முகம் கொண்ட ஒரு பையன் பிறந்தான், அதான் ஹனுமான், இப்ப யானை தலையை போட்டிருக்கீங்களே, இது ஏற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த கோபம் வருகின்றதுங்களா. அப்ப அந்த கோபத்தை சாந்தப்படுத்துக்கு அந்த மும்மூர்த்தியும் சொல்லுகின்றார்கள், பார்வதி கவலைப்பட வேண்டாம், இதுக்கு எல்லாமே ஒரு காரணம் இருக்கின்றது. ஸோ இன்றைய பொழுதுல இருந்து என்னென்ன ஆலயத்தில் வந்து நடக்கப்படுகின்ற என்னென்ன ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப்படுகின்றதோ தேவாலயத்தில் கணபதிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்து தான் அவங்க வந்து வழிபட முடியும். இது வந்து நான் வந்து ஒரு உறுதிமொழியாக ஒரு வரமாக கொடுக்கின்றேன் சார்ந்தடைஞ்சாங்க. அதனாலதான் பாருங்க, நீங்க ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது முதல் வணக்கம் யாருக்கு தெரிவிக்கணும், பிள்ளையாருக்கு தான். நீங்க வணக்கம் தெரிவிக்காது, நீ கோயிலுக்கே போகாத மாதிரி இந்த வரம் வந்து கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவன் வந்து சாந்தம் அடைகின்றீங்களா. வாவ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மக்கள் ஆதங்க நிகழ்ச்சியில் ஐயா took us to the dimension. I don't know how many of you all felt it. I felt it personally. It's so beautiful. ஏன்னா இது இது வந்து many are telling, அந்த என்ன மித் இஸ் மித்தாஸ் அண்ட் இஸ் அ மித் அண்ட் சோன், பட் இன்றைக்கு ஐயா தெளிவாக, ரொம்பவும் தெளிவாக எந்த வேதத்தில் கூறப்பட்டிருக்கு, அது என்னான்னு கூறப்பட்டிருக்கு, அவர் எப்படி இன்றைக்கு தான் எனக்கும் இன்றைக்கு தான் தெரியுது, அதாவது பிள்ளையார் வந்து எப்படி பிறந்தார், இந்த அவதரித்தார் இந்த இந்த பூமியில், அதுவும் பார்வதி அம்மா என்ன ஒரு மந்திரத்தை சொல்லி பிள்ளையார் எப்படி வந்தார், ரொம்ப அற்புதமாக ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை வந்து இஸ் கிரேஸ் கல்பவிஷா பிரபு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து அவர் சொன்னது போல் ஒரே நிகழ்ச்சியில் நம்ம வந்து இதை நிப்பாட்டு, இதை பார்த்தா இப்போ தான் இது என்ன ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்குது. It's just a trailer. Sorry, bro. It's just a trailer. That means, appa mudivu enna na andha kadhaila mudivu enna nu paatha andha no kadha illa adhu kadha illa idhu sambhavangal unmaiyana sambhavangal kadha illa adhu sambhavangal purana sambhavangal manichenga bro purana sambhavangal
இல்லை வந்து இன்றைக்கு அவர் சொன்னதை பார்த்தா ஏன் வந்து நம்ம பிள்ளையாருக்கு முத வணக்கத்தை தெரிய வைத்துட்டு அப்புறம் தான் அந்த ஆலயத்தில் நம்ம செய்கிற பூஜை வந்து உண்மையிலே அது நிறைவேறுச்சா நிறைவேறினே அது அடுத்த பகுதி. ஆனால் மொத நான் அந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்பு பிரார்த்தனையை செய்கிறதுக்கு முன்பு மொத வணக்கம் பிள்ளையாருக்கு அப்படின்ட்டு அந்த ஸ்தானத்தை எந்த இடத்துல கொடுக்கப்பட்டது அப்படின்னு இன்றைக்கி ஐயா வந்து தெளிவாக சொன்னார். ஐயா மக்கள் ஆதங்க நிகழ்ச்சியில் இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது அஃப்கோர்ஸ் டே டு டே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கலியுகம் சொல்ல தேவையில்லை, காலை எடுத்து வச்சாலே ஆபத்து தான் வெளியில். ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் சம்பவங்களை நம்ம கேட்கும்போது மனசில் ரொம்ப ஒரு அமைதியும் ஆனந்தமும் வருதியா? மனசில் ஆனந்தமும் அமைதியும் வருது கேட்கும் போது. நம்ம ஒன்றுமே செய்யலை, உட்காந்து இப்போ நீங்கள் சொன்ன சம்பவங்கள் புராண சம்பவங்களை கேட்குறப்பே ஒரு ஆனந்தம் வருது, ஆனந்தம் வருது. ஆனால் அது அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் வந்து நம்ம இதெல்லாம் பேச போகிறோம். இருந்தாலும் இன்றைக்கு மக்கள் ஆதங்க நிகழ்ச்சியில் நம்ம ஆரம்பிக்கல, இருந்தாலும் 45 நிமிஷம் தாண்டி விட்டது. அதான் சொன்னேன், நான் நீங்கள் உட்காந்துருந்து கேட்கும் போது டைம் ஓடுறது எனக்கு தெரியல. ஆமாம். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ யூ டேக் அனதர் 5 மினிட்ஸ் அண்ட் யூ க்ளோரிஃபை லார்ட் கணேஷ் பிகாஸ் தட் இஸ் அ டாபிக் டுடே அண்ட் தென் வி வில் எண்ட் த செஷன் டுடே. பட் மை அப்பீல் டு யூ, ஐ பிலீவ் மலேசியன் ஹிந்துஸ் இன் 2040 நிறைய பேர் பிள்ளையாரை வணங்குறாங்க, நான் பார்க்குறேன் சிறப்பாக செய்கிறாங்க. கோயிலுக்கு போய் நான் பார்த்துருக்கேன், நான் உண்மையிலே வணங்குறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை கேட்டுட்டு இந்த சம்பவங்களை கேட்டுட்டு அவங்க போயிட்டு தோப்பு காணம் போடுறது அவரை வணங்குறது வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும், இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். வழியாக கூறப்பட்டிருக்கு பாருங்க, என்னென்ன ஆன்மீக காரியங்கள் நம்ம செய்கின்றோமோ இரண்டு விதமாக அது செயலாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது தெரியுங்களா. இன்றைக்கு கலியுகம் முத்தி கொண்டு போய் கொண்டிருக்கின்றது, இவ்வாறு ஆன்மீக நிகழ்வு வந்து அப்படி மறைஞ்சு கொண்டே போகும், வேதங்களும் மறைக்கப்படும். அப்படி பார்க்கின்ற பொழுதுல சாஸ்திரம் என்ன கூறுகின்றது என்றால், உற்சவம் என்றால் பண்டிகைகள், இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் உற்சவங்கள் என்று அழைக்கப்படுகின்றது தருங்க. அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்றால், லௌகீக உற்சவ சிரதா, லௌகீக உற்சவ சிரதம் வந்து சுண்ணியம்னு சொல்லுது தெரியுங்களா. எதுவுமே நம்ம தெரிஞ்சு கொள்ளாம, அந்த பிரதினை பற்றி தெரிஞ்சு கொள்ளாம, நம்ம பாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு நம்ம கும்பிட்டுட்டு அப்படி வரப்போதில் அதோட வேல்யூ இட் இஸ் ஜீரோ ஜீரோ, யூ கேனாட் கெட் எனி பெனிஃபிட். ஆனால் இன்னொன்று இருக்குன்றது, ஏன்னா சாஸ்திரிய உற்சவ சிரதம் சொல்கின்ற பொழுதுல சாஸ்திரி மீன்ஸ் எல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம போய் அணுகுகின்ற பொழுதுல புண்ணியம்னு சொல்லுதுங்களே, சூன்யம் இல்லை புண்ணியம், புண்ணியம். ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்கல என்றால், ஏன்னா அன்றைக்கு அந்த பிள்ளைங்க நான் பேசிட்டு இருக்கின்ற பொழுதுல அவங்களோட நிலை வந்து சுண்ணியமாக தான் இருந்தது. அப்ப தெரிந்து கொண்டு அவங்க உற்சாகமாக ரீதியாக போகின்ற பொழுதுல அது அவங்களுக்கு புண்ணியமாக இருந்தது பாருங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, விஷயங்கள் வந்து இல்லையே, நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் அதை. ஏன்னா இன்றைக்கு என்ன சூழ்நிலைனா மக்கள் ஆதங்க நிகழ்ச்சியில் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் வந்து வேலையாக இருப்பாங்க, பிறகு கேட்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் உட்காந்து அமைதியாக கேட்க வேண்டிய. ஸோ என்ன ஒரு பியூட்டினா, கடவுள் கொடுத்து பகவானுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். இந்த தொலைபேசி மூலயமா நல்லதையும் செய்யலாம், நல்லது இல்லாத விஷயங்களும் செய்யலாம். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பேசுகிறத வந்து இன்றைக்கி டெக்னாலஜி எங்கே போச்சு அப்படின்னா, இங்கே நின்று பிள்ளையாரை பற்றி கேட்கலாங்க. பிள்ளையார் யார், அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சே. பிள்ளை யாருன்னு சொன்னது வந்து பிள்ளையாராச்சு இன்றைக்கி. சிவபெருமான் கேட்டார். அப்போ சிவபெருமான் அந்த கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து கேட்டது இன்றைக்கி வந்து பிள்ளையார். தமிழ் மொழிக்கு எங்கே இருக்கு ஸ்தானம், எங்கே நிற்கிது தமிழ் மொழி? அப்போ அந்த தமிழ் மொழியும் ஸ்பிரிச்சுவல் மொழி தான் பார்க்க போனால் எஸ் எஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் இந்த தமிழ் மொழி அவ்வளோ சிறந்த மொழி. ஐயா நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணோம் இன்றைக்கு நம்மளோட நேரம், அடுத்த இன்டர்வியூ இருக்குது. ஐ எம் ஸோ சாரி,
நாங்கள் உட்காந்து நாளைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்க முடியும். அற்புதமாக இருக்குது. ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு முதல். ஐ டோன் நோ அபவுட் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ ஆர் லிஸ்னிங். ஃபார் சம் டைம் த டைம் ஸ்டாண்ட் ஸ்டில் when just listen, just by hearing, no? Just by hearing. That's frankly the goosebump. Okay. Ayya, இன்றைக்கு மக்கள் அதங்க நிகழ்ச்சியில் த க்ளோரிஸ் ஆஃப் லார்ட் கணேஷ், விநாயகரோட புகழ். இன்றைக்கு என்ன கான்க்ளூட் பண்ண போறீங்க? ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துகிட்டு கான்க்ளூட் பண்ணுங்க, தென் ஐ வில் வி வில் எண்ட் த செஷன் டுடே. தேங்க் யூ. தொகுப்பில் வந்து நம்ம பேச போகின்றோம். தயவு செய்து சொன்ன பிரகாரம் சாஸ்திர ரீதியாக அவங்க அறிந்து புரிந்து ஆலயத்தில் போய் முறையாக வணங்குகின்ற பொருளில் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கின்றது. So sorry, it's too short at the conclusion. Adavadhu inga the next session is going to be the most interesting session. I don't know whether you can No. I can tell. Every session is interesting. It's not next session. Every session is interesting and mind-boggling. Makkal Adanga Nigalchil, Mindum, Malaysia Hindu Makkal Sarba. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிக்கணும். டேவிட் ஆனன்ஓட இந்த மை ஐ டைம்ஸ் இந்த ஸ்டுடியோ, அவங்களோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, அவங்க டீமுக்கு, நீங்கள் உண்டம் நீண்ட வாழ்க்கை, ஆரோக்கியமாக நீங்கள் வாழணுன்னு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைக்கு குறிப்பாக பேசுறது த க்ளோரிஸ் ஆஃப் லார்ட் கணேஷ். தயவுசெய்து யாரையும் இந்த வெட்டிங் பிளானர்ஸ்லாம் இருப்பீங்க, நிறைய நீங்கள் டெக்கரேஷன் வச்சுருக்கிறீங்க, நாங்கள் உங்களை குறை சொல்ல கிடையாது. இருப்பினும் வேதத்தில் உங்களுக்கு எதுவும் ஒரு தப்பாக எதுவும் நடக்கக்கூடாதுங்க. ஏன்னா வினா இன்றைக்கி வந்து பிள்ளையாரோட ஸ்தானம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அவர் எதுக்காக அதுவரை சிவபெருமானோட மகன், லார்ட் சிவா சன், யூனோ, அண்ட் லார்ட் சிவா அவர் அந்த அது கேட்டதில் வந்த பேர் பிள்ளையார் அந்த பேர். ஸோ வி ஆர் நாட் கிரிட்டிசைசிங் எனி ஒன் அவுட் டே, பட் தெரிஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கு தெரிஞ்சிருச்சு பிள்ளையார் வந்து அலங்கார பொருளாக நம்ம வைக்க முடியாது அப்படின்னு. வேதத்தில் அவரை பற்றி போட்டிருக்கு, அவரை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாதோ அங்கே நம்ம வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி பேசுனது வந்து நம்ம எதையும் தெரிந்து கிட்டு நம்ம போய் செய்யும் போது அதில் பலன் இருக்குது, அதில் புண்ணியம் இருக்குது. அப்போ ஒருத்தவங்களை நம்ம பார்க்க போகிறோம், அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கும்னு தெரிஞ்சிட்டு அந்த பிடித்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அவங்கக்கிட்ட நம்ம உறவு வந்து இன்னும் நல்லா அனுநியமாக ஆகுது. அதே போல் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், விநாயகர் அங்கே இருக்கிறாரு, விநாயகரோட செல்வாக்கு, அவரோட புகழ் எல்லாம் தெரியுது. அப்போ அவரை தெரிந்து கொண்டு நம்ம போய் அவரை வணங்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு நானும் கல்பவிருஷா பிரபுவும் உங்ககிட்டேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா.